ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான முறையில் ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணிவிட்டு ஆயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல வெங்காயத்தை வதக்கி வைக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த ஆயில் சேர்த்துருக்கேன். அரை பச்சை மிளகாவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகளை கட் பண்ணி எடுத்துருக்கேன். பொடியை நறுக்கினா ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். முதல்ல பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும் ஆம்லே. இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேணாம். 2 நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே முட்டையை நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 2 முட்டையில் தான் ஆம்லேட் போட போகிறேன். 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இது கூடவே நல்லா காரத்துக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆம்லெட் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை வெங்காயமாக போட்டு நம்ம ஆம்லெட் செய்வோம். இந்த மாதிரி வதக்கி செஞ்சிங்கன்னா இந்த பச்சையாக வெங்காயம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலக்கி அடிச்சு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த கலக்கி வச்சுருக்கிற முட்டையோடு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ஆம்லெட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு எடுத்துகிட்டு நம்ம பேனை சூடு பண்ணி இந்த ஆம்லெட்டை போட்டு எடுத்துருவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். வெங்காயம் வதக்கின கடாயிலேயே திரும்பவும் நம்ம 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு இந்த கலக்கி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக வார்க்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாகவே வார்த்துக்கோங்க. கொஞ்சம் கனமாகவும் இருக்கட்டும், ரொம்பவும் நைஸாகவும் இருக்க வேண்டாம். மீடியமாக வார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சி எண்ணெய் இல்லாமல் இருக்கும். இந்த ஆம்லெட் நம்ம சேர்த்துருக்கிற ஆயில் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் திருப்பி விட்ட சைடு 2 நிமிஷம் நல்லாவே குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு டேஸ்டி ஆம்லெட். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.